Welcome back to our channel. Or 1 year back, irukunga. Or video vandha namma potrupom AC installation video. Samsung WindFree mode la irukra or AC vandha namma potrupom. So and AC ku vandha nariya keela response irundhadu. Adula vandha enna potrundanga na AC remote vandha eppadi namma vandha work pannala. Adu vandha adu pathina or manual vandha illa ingeyume nanga check pannumbodhu Tamil la illa. So neenga Tamil la vandha podunga appdin solli nariya per ketrundanga. So and request kaga nanga vandha indha video podrom. Let's dive into the video. Installation video பார்க்கணும் அப்படினா மேல வந்து நான் லிங்க் கொடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்கறேன் முடிஞ்ச கமெண்ட்ல கூட நான் போட்டு வைக்கறேன் பிங் பண்ணி சோ உங்களுக்கு வேணும்னா அத போய் நீங்க பார்த்துட்டு வந்துக்கலாம் இந்த AC நேம் வந்து பாத்தீங்கன்னா Samsung WindFree AC AC இருக்குங்க AC ஓட ரிமோட்டும் இருக்கு AC ரிமோட் வந்து எப்படி நம்ம இது கூட பேர் பண்ணலாம் எப்படி வந்து பண்ணலாம்ங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஆன் ஆஃப் பட்டன் தான் So, இப்ப நான் வந்து இந்த ஆன் பண்றேன் அப்படினா இது ஓபன் ஆயிடும் தமிழ்நாடுக்குள்ள வந்து 24 டிகிரி செல்சியஸ்ங்கிறது வந்து ஒரு நார்மலான टेंपरेचरங்க சோ வெளிய வந்து 30 க்கு மேல இருந்தாலும் 24ங்கிறது ஒரு நார்மல் ஒரு பிளசன்ட்டான टेंपरेचर சோ நீங்க வந்து யூசுவலா ஏசி ஆன் பண்றீங்க அப்படினா 24ல தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா அதுதான் வந்து டிஃபால்ட்டா இருக்குது சோ இந்த மோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கனா dry வருது so dry இருக்கு fan இருக்கு ஒரு காத்து மோட் இருக்கு ஆட்டோ னு ஒன்னு இருக்கு ஓ அது சென்ஸ் பண்ணிக்கும் கூல் னு ஒன்னு இருக்கு சோ இப்போ टेंपरेचर வந்து இப்படி கீழ நீங்க அமுக்குனீங்கனா टेंपरेचर ரிடூஸ் ஆகும் 16 டிகிரிஸ் வரைக்கும் தான் போகும் சோ இதுக்கு ஹையஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா 16 இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஒரு டைம் நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் சோ இதுதான் அந்த ஆப்ஷன் இதுதான் WindFree மோடுங்க சோ இது வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கனா WindFree மோட் ஆப்ஷன் ஆன் ஆயிடும் சோ WindFree ஆப்ஷன்னா என்னன்னா இப்ப நீங்க வந்து நார்மலா நமக்கு ஏசி ஆன் பண்ணா என்ன வரும் அப்படினா அந்த ஏர் ஃப்ளோ வந்து நம்ம ஃபேஸ்லயே அடிக்கும் டைரக்டா ஃப்ளோ வந்து வந்துட்டே இருக்கும் சில்லான காத்து நம்ம மேல அடிச்சிட்டே இருக்கும் அதனால தான் நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஹெட்ஏக்ஸ் வருது குடிக்காம போறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஏன்னா நைட் நம்ம எந்திரிச்சு ஆஃப் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து நமக்கு பிரச்சனை இருக்கும் சோ ஏசி வந்து வாங்கி மாட்டினாலும் நல்லா தூங்க முடியாது ஏன்னா டீப் ஸ்லீப் போனாலும் நமக்கு வந்து சில்னஸ் ஆயிட்டே இருக்குமா அதிகமா சோ நமக்கு வந்து மிட் நைட்ல எந்திரிச்சு ஆஃப் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து அப்படி இல்லைங்க சோ இதுல வந்து என்னன்னா அது ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடும் இப்ப க்ளோஸ் ஆயிட்டு WindFree மோட் ஆன் ஆன உடனே அந்த 23000 ஓட்ட கொடுத்துருக்காங்கல்ல அது வழியா காத்து வந்து நமக்கு பிரிஞ்சு தான் வரும் சோ டைரக்டா ஃப்ளோ வந்து நமக்கு ஃபேன் காத்து மாதிரி மேல டக்குன்னு அடிக்காம நமக்கு வந்து அப்படியே அதை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி கொடுத்துரும் சோ உங்களுக்கு வந்து உங்க மேல அடிக்கும் போது அது வந்து ரொம்ப ஃப்ரீஸியா நமக்கு வந்து ஒரு பிளசண்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க சோ அதனாலதான் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த மாதிரி தலைவலி எல்லாம் வரும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த WindFree மோட் போட்டுக்கலாம் சோ WindFree ஆப்ஷன் இந்த பட்டன் தாங்க சோ இது வந்து முன்னாடியே கொடுத்திருப்பாங்க மோடுக்கு கீழேயே இருக்கும் சோ நான் இப்ப அமுக்கி காட்டுறேன் அது என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க சோ இந்த மோட் ஆன் பண்ணனே உங்களுக்கு வந்து ஃபேன் போட்டா சிலுச்சிலுன்னு காத்து வந்தா இப்படி இருக்கும் ஏன்னா நம்மளோட யூசுவலா இப்ப பில்டிங்ல எல்லாம் வந்து ஆன் பண்ணா நல்லா சூடா காத்து வருதுங்க அந்த மாதிரி இல்லாம இது வந்து சிலுச்சிலுன்னு காத்தடிக்கும் பொது திருப்பி ஆஃப் பண்ணும் அப்படின்னா திருப்பி இது ஒன்ஸ் மோர் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும் அது வந்து மறுபடியும் பழைய மாதிரி அந்த ஃபிளாப்ஸ் வந்து ஓபன் ஆகி அதுவே வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோம் இது போக இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குங்க அதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அந்த ஆப்ஷன் வந்து எல்லா ஏசிலையும் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் இந்த ஏசியில அது வந்து இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒயர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இப்போ நீங்க அதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா இதுல 4 மோட் கிடைக்குங்க பிளஸ் வந்து ஒரு நார்மல் மோட் இது அமுக்காம இருந்தா நமக்கு நார்மல் மோட் ஸோ மொத்தம் 5 இருக்கு இப்போ அந்த 4 என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80%, 60%,
40% and 120%. இது வந்து என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்களாம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. பட் அது என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து பெட்ரூமில் ரெண்டு பேர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 80% போதும். ஏன்னா நம்ம ரூம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு சைடுமே கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லை பீரோ வச்சுருப்போம், மேலே அட்டாளி இருக்கும். ஸோ நமக்கு வந்து 80% இருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது ரூம்குள்ளே, அவ்வளோதான், ஒரு குழந்தை மட்டும்தான் இங்கே தூங்கி போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 60 or 40 அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யார் வந்தாலும் ஒரு ரூமில் ரெண்டு பேர்த்த தவிர 4 or 5 வந்து இருக்க போகிறோம், இங்கே வந்து சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் ஏசி ஆன் பண்ணும்போது இன்னும் கூலிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். அந்த 5 பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு ஏர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த 120%. ஸோ இந்த ஃபேனுங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஃபேனை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக கூடவோ இல்லை வந்து குறைக்கவோ வச்சுக்கிறதுக்கு தாங்க இந்த ஃபேன் ஆப்ஷன். ஸோ ஃபேனில் வந்துட்டு இங்கே வந்து 4 ஆப்ஷன் வரும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ அமைக்கி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது ஆட்டோவில் இருக்குது, நீங்கள் இன்னொரு வாட்டி அமுக்குனீங்கன்னா ஃபேனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஒரு இது வந்துருச்சு, ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு 4 பாயிண்ட்டாக வர்ற வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த டைமர் ஆப்ஷன் தாங்க. ஸோ இப்போ டைமர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைமர் யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக இன்னொன்று இருக்குது, மோடு வந்து நீங்கள் கூலில் தான் வச்சுருக்கணும். ஸோ இந்த மோடு எடுத்துகிட்டு நீங்கள் கூல்னு வச்சுக்கோங்க. இதுக்கு டைமர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று வந்து ஆஃப், இன்னொன்று வந்து ஆன், இன்னொன்று வந்து இந்த ஸ்லீப் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஆனில் இருக்குது. இப்போ இதை வந்து செட்டுன்னு இருக்கு இல்லைங்களா கீழே, இதை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ½ an hour இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் இப்போ எவ்வளோ ஹவர்ஸ்க்கு நம்ம வந்து வைக்கணுமோ அதை வந்து இப்போ 4 hoursனா 4 hoursனு வச்சுட்டு செட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ செட் ஆயிருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல செட் ஆன் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நைட்டில் ஒரு 4 hoursக்கு வந்து இது ஆனில் இருக்கும். நீங்கள் எந்த டைமில் ஆஃப் பண்ணணுமோ அதே மாதிரி டைமருக்கு போயிட்டு ஆஃப் பண்ணிருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே இது ஆஃப் ஆகிடும் அந்த இடத்துக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ செட் ஆன் ஆஃப் ரெண்டுமே கிடச்சிருச்சு நமக்கு. அடுத்து வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இப்போ பாருங்கள், இந்த எல்லாமே இருக்குங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸையே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துடும். இப்போ ஃபாஸ்ட் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கூலிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். நீங்கள் நார்மல் டைமில் ரூம் கூல் ஆகிறத விட ஃபாஸ்ட்டுன்னு போடும்போது இன்னுமே கூல் ஆகும், பட் வந்து கொஞ்சம் கரண்ட் இழுக்கும். நெக்ஸ்ட்டு குவாய்ட், குவாய்ட் மோடுங்கிறது ரொம்ப அமைதியாக வந்து நம்ம தூங்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இதை அமுக்கி விட்டிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து யூசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ யூசேஜ் வந்துட்டு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இருங்க, இப்போ இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஆப்ஷனில் யூசேஜ் வந்து செட் அப்படின்னு கொடுத்த உடனே அது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்குது அப்படிங்கிறத காட்டிடும். இப்போ எங்களுக்கு 0.1 இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. யூசேஜ், பீப், க்ளீனுன்னு இருக்கும். இப்போ க்ளீனே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செல்ஃபாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் க்ளீன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு க்ளீனிங் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்டர்னலாக வந்து உங்களுக்கு சில க்ளீனிங் பண்ணும். இப்போ அந்த மேலே அந்த கார்டெலாம் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ரீசெட். இப்போ ஃபில்டர் ரீசெட் வந்து எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்கலாங்க. ஃபில்டர் வந்து நமக்கு இப்போது க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் அப்படின்னு நீங்கள் ரீசெட் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து தேவையான டைமில் உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி கொடுக்கும். ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து அடுத்த ஆப்ஷன் இதுதாங்க, லாஸ்ட் ஆப்ஷன். இப்போ சப்போஸ் டிஸ்பிளேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் வந்து நைட் தூங்கும்போது உங்களுக்கு வந்து லைட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா. இப்போ நைட் டைமில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இருட்டாயிடும். ஸோ ஜாலியாக நீங்கள் தூங்கலாம், அதுக்காக தான் அந்த ஆப்ஷன். ஸோ இது முக்கியமாக இவ்வளோதாங்க. பட் வந்து செட்டில் மட்டும் இன்னொன்று இருக்குது. இப்போ செட் வந்து நீங்கள் 3 செகண்ட்ஸுக்கு
கண்டினியூஸாக வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு செல்சியஸில் இருக்கிறத ஃபாரன்ஹீட்டாக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து செல்சியஸாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக செல்சியஸ் தான் நம்ம ஊருக்குள்ள. நீங்கள் வந்து ஃபாரன்ஹீட்டாக செட் பண்ணிக்கணும் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த செட்டுங்கிற ஆப்ஷன். மித்தபடிக்கு நம்ம முக்கால்வாசி இதில் இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதை ஃபோன் மூலமா ஆப்ரேட் பண்ணலாம். ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு ஆப் இருக்குங்க. ஸோ ஸ்மார்ட் திங் ஆப்பை வந்து நீங்கள் ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆப் ஸ்டோரோ இல்லை கூகுள் ஸ்டோரோ இல்லை ப்ளே ஸ்டோரோ எதுலேருந்து வேணாலும் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இன்டோர் யூனிட்டில் டைமர் பட்டன் இருக்கும். அந்த டைமர் பட்டனை வந்துட்டு நீங்கள் 4 seconds கண்டினியூஸாக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏபி அப்படின்னு இன்டோர் யூனிட்டில் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். அப்படி ஆயிடுச்சுன்னா அது வந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்மார்ட் திங்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும், பேர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து எதுக்காக இந்த ஸ்மார்ட் திங்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இதோட பேசிக் மாடலில் உங்களுக்கு வைஃபையோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு மிடில் வேரியண்ட்டோ இல்லை ஹையர் வேரியண்ட்டோவோ இருந்துச்சுன்னா இதை வந்து வைஃபை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அது எப்படி காட்டும் அப்படின்னா, நீங்கள் ஆன் ஆர் ஆஃப் வந்து அந்த மொபைல் மூலியமாகவே பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மொபைல் டேட்டா மட்டும் வச்சுருந்தா போதும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகிடும். டைமர் கூட வந்து இருக்குங்க. இப்போ நீங்கள் நைட் தூங்கும்போது இன்னும் 2 hoursல எனக்கு ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் ஃபோனில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அதை பண்ணிடலாம். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபோனில், இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு ரிமோட், எனக்கு இது தெரிஞ்சு ப்ளஸ் ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு பேர் தூங்கிட்டு இருப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு ரிமோட் தானே இருக்கும், ஆனால் ஒருத்தங்க தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒருத்தருக்கு ஃபோனில் போட்டு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ரிமோட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருத்தர் ஃபோனில் கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா நம்ம போய் பக்கத்தில் திரும்பி எழுப்ப வேண்டியதில்லை, நம்மளே அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஃபோனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. ஆனால் மெயினாக இந்த ரிமோட்டில் இருக்கிறது இவ்வளோதாங்க. ஸோ இந்த ரிமோட் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து சொன்னது மட்டும்தான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி வந்து நம்ம பேர் பண்ணணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.